சில தினவீன சிப் தயாரிப்பு இயந்திரங்கள் சீனாவிற்கு ஏற்றுமதி செய்யப்படுவதை தடுக்க வேண்டும் என்பதற்காக ஜப்பான் மற்றும் நெதர்லாந்து ஆகிய நாடுகள் அமெரிக்காவுடன் ஒப்பந்தம் ஒன்றை செய்துள்ளதாக பத்திரிகை செய்திகள் வெளியாகியுள்ளன சீனாவின் தொழில்நுட்பம் மற்றும் ராணுவ வளர்ச்சியை தடுக்கும் வகையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு அக்டோபர் மாதமே பல ஏற்றுமதி கட்டுப்பாடுகளை அமெரிக்கா விதித்திருந்தது அமெரிக்காவின் இந்த நடவடிக்கைக்கு கடும் கண்டனம் தெரிவித்த சீனா இது போன்ற ஏற்றுமதி கட்டுப்பாடுகள் உலகளாவிய விநியோக சங்கிலியை பாதிக்கும் என குற்றம் சாட்டியுள்ளது இப்போது சீனாவிற்கு எதிராக ஏற்றுமதி கட்டுப்பாடுகளை விதித்த நாடுகளில் அமெரிக்காவுடன் நெதர்லாந்து மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளும் இணைந்திருப்பதால் நிகான் டோக்கியோ எலக்ட்ரான் ஏஎஸ்எம்எல் ஹோல்டிங் போன்ற பெரிய நிறுவனங்கள் சிப் பற்றாக்குறையால் பாதிப்புக்கு உள்ளாகலாம் அதாவது சீனாவில் தற்போது வெளிநாட்டு இயந்திரங்களுக்கு மாற்றாக பயன்படுத்த உள்ளூர் இயந்திரங்கள் எதுவும் இல்லை செமிகண்டக்டர் தொழில்நுட்பத்தில் முதலீடு செய்வதற்காக சீனா ஏற்கனவே இந்திய மதிப்பில் சுமார் பதினான்காயிரத்து முன்னூறு கோடியை ஒதுக்கியுள்ளது